ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கான் ஆல் வச்சு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, PS4 வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வச்சுருப்போம். அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் அது. எப்படி நம்ம ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்லேயே வர வைக்கிறது, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் போட்டு வைக்கலாமா இல்லை நார்மலாகவே வச்சு ஃபோல்டர் போடாமையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்றதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 30 கேம்ஸ் கிட்ட வச்சுருப்பீங்க. அது கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே கண்டிப்பாக காமிக்காது. கண்டிப்பாக ஒன்று ஃபோல்டர் போட்டு வைக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ஸில் வந்து தேவைப்பட்ட கேம்ஸை மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்ரண்ட் பேஜில் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, நம்ம இது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ முதல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாகவே லைப்ரரியில் போய் ஆட் ஆகிடும். லைப்ரரியில் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப நம்மளால் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆப்ஷன். இதில் வந்து நமக்கு இப்போ இந்த ஃபார் க்ரை, நீட் ஃபார் ஸ்பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே காமிக்கிது. இதே நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க கேம்லாம் பார்த்துங்களேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க கேம் மட்டுமே ஒரு 15 கேம்ஸ் கிட்டே இருக்கும், அதாவது ஒரு 15 கேம் இருக்கும். இந்த 15 கேமையுமே நான் ஃபோல்டர் விட்டு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார் க்ரை, நீட் ஃபார் ஸ்பீடு இந்த மாதிரியான ஐக்கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். மறைஞ்சிரும்னா லைப்ரரிக்குள்ள தான் இருக்கும். பட் நமக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும்னா லைப்ரரியில் போய் ஒவ்வொரு தடவையும் ப்ளே கொடுக்கணும், இல்லைனா நம்ம வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போய் சர்ச் பண்ணி அந்த கேமை செலக்ட் பண்ணி தான் நம்ம ப்ளே கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே எனக்கு காமிக்கணும், பட் எனக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன் அது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து உங்களோட ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள், நான் ரெண்டு ஃபோல்டர் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஷூட்டிங் ஜோன்னு ஒரு ஃபோல்டரும் ஓப்பன் வேர்ல்டுன்னு ஒரு ஃபோல்டரும். அதாவது உங்களுக்கு எந்த கேமு எந்த மாதிரி இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டுருங்க. ஏன்னா ஆட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். ஃபோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ்னு கூட வச்சிடலாம், இல்லைனா ரேசிங் வச்சிடலாம். ஓகேங்களா, ரேஸ்னே வச்சிடலான்னு ரேஸ்னு வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஆட்டோ கிளிக் பண்ணிடுறேன். டன் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்களேன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு ஒன்று தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் சும்மா ரேஸ் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு எப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கொடுத்துடலாம். செலக்ட் கொடுத்துட்டு இதில் எந்தெந்த கண்டென்ட் வந்து வெளியே இருக்குன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப இந்த பாருங்கள் ஃபார் க்ரைன்றது வெளியே இருக்குது. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாம் கிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இல்லை, உள்ள ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. வெளியே இருக்க கேம் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கினேன். இந்த நீட் ஃபார் ஸ்பீடு வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்லீப்பிங் டாக்ஸ் வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் டாம் ரைடர் வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெட்டல் கேர் சாலிட் வெளியே தான் இருக்குது. வெளியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் போடாமல் காமிக்கும். அதே சப்போஸ் வெளியே இல்லாமல் ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே அந்த டிக் பட்டன் பக்கத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் காமிக்கும். ஓகேங்களா, எனக்கு ஃபோல்டர் ஓகே. அடுத்து மெட்ரோ எக்ஸடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேமு, இது வந்து ஃபோல்டருக்குள்ளே இல்லை. ஓகே, நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே நான் செலக்ட் பண்ண கேம்லாம் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. அதாவது நீங்கள் என்ன நேமுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்டருக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டன் மட்டும் ஓகே மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் ஃபோல்டர் க்ரியேட் ஆகி ஃபோல்டருக்குள்ளே எல்லா கேம்ஸுமே வந்துருச்சு. இந்த கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும்னா டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃப்ரண்ட் பேஜில் காமிக்காது, அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட லைப்ரரிக்குள்ளே போயிருங்க. லைப்ரரிக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ்க்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எவ்வளோ கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபோல்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்ஸ்க்குள்ளே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கிறத ஃபோல்டர் வைஸாக காமிக்கும். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் தனியாக கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸில் தான் மெயினாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேத்துக்கு இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்களேன் ஒரு ஜாய்ஸ்டிக் ஐக்கான் போட்டு ப்ளஸ் போட்டு 9 போட்டிருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு என்னன்னே தெரியல, தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஃபுல் கேம்லாம் கிடையாது, இந்த கேம் நான் பர்ச்சேஸ் பண்ணவே கிடையாது. டிஜிட்டல் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்கிட்ட டிஸ்க் எடிஷன் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 போட்டிருக்கல, இது வந்து உங்களுக்கு ஒரு டிஎல்சியாக இருக்கலாம். சப்போஸ் டிஎல்சியாக நீங்கள் தனியாக வாங்கிக்க முடியும். கேம் மட்டும்தான் நீங்கள் வாங்கிட்டு டிஎல்சி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டிஎல்சி நீங்கள் முன்கூட்டியே தனியாக கூட வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஎல்சியாக உங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கேமை கூட நீங்கள் பை பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு தனியாக ஒரு டிஎல்சி பேக் தான் வாங்கியிருக்கேன். டிஎல்சினா ஒரு ஃப்ரீ பேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ அசாசின்ஸ் க்ரீட் யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2-3 ஃப்ரீ பேக் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிலிட்டி இருக்குது, அதாவது ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜாய்ஸ்டிக் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஆட் ஆன் மாதிரி ஆட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு கேம் ஐக்கான் கிடையாது. கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக பை பண்ணணும். இப்போ சைடில் பாருங்களேன் அசாசின்ஸ் க்ரீட் வால்களாக பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி ஜாய்ஸ்டிக் சிம்பிள் போட்டு ப்ளஸ் போட்டு 27 போட்டிருக்கு. அப்படின்னா 27 டிஎல்சி இதில் இருக்குது.
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேமை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த கேம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டனால இப்போ நான் கிளிக் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. கிளிக் பண்ணேன்னா டேரெக்டாக எனக்கு டவுன்லோடு காமிக்கும், அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய டிஎல்சி எல்லாமே சேர்ந்து காமிக்கும். இப்போ நான் டவுன்லோட்னு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதை டிஎல்சி டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு காமிக்கும் பாருங்களேன். இப்போ நான் ஒரு இதுக்கு தான் காமிக்கிறேன், நான் ஆல்ரெடி நான் அந்த கேம்லாம் பிஎஸ் ஃபைவ்ல வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி டிஎல்சி எல்லாமே சேர்ந்து டவுன்லோட் ஆகணும்னா டவுன்லோட் கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டிஎல்சி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அசாசின்ஸ் கிரீடு சிண்டிகேட்டுன்றது நமக்கு வாழ்களால் வராது அப்படின்றப்ப செலக்ட் அன்செலக்ட் பண்ணிடுங்க. அன்செலக்ட் பண்ணிவிட்டு நீதி அன்செலக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு யூபிசாஃப்ட் ப்ரொடக்ஷன்னால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசாசின்ஸ் கிரீடு செலக்ட் பண்ணோன்னே எல்லா டிஎல்சியுமே சேர்ந்து தான் காமிக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஆர்ஜின்ஸ்லாம் காமிக்கிது பாருங்க. எனக்கு இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை, செலக்ட் அன்செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது வாழ்களா மட்டும்தான். ஓகேங்களா, வாழ்களா மட்டும் நான் செலக்ட் பண்ணேனா எனக்கு வந்து எல்லாமே வந்துடும். நான் வந்து கம்ப்ளீட் எடிஷனாக தான் வாங்கினேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணு டிஎல்சி சேர்த்தே வந்துச்சு பாருங்க. டவுன் ஆஃப் த ரேங்க்னாக்கு எல்லாமே சேர்ந்தே எனக்கு இருக்குது. ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தனா டவுன்லோட் ஆகிடும், நான் பேக் வந்துட்டேன். ஓகேங்களா, இதுதான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அதே மாதிரி இப்போ இதுக்கு போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அசாசின்ஸ் க்ரீட் யூனிட்டிக்கு நான் போகிறேன். ஏன்னா நான் அந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணல, உங்களுக்கு காமிக்கிறீங்களா, 1499 ரூபா நான் கொடுத்தா தான் அந்த கேமை பர்ச்சேஸ் பண்ண முடியும், ப்ளஸ் அந்த டிஎல்சியை என்னால் வந்து அது கூட ஆட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். இதுதான் அதுக்கான ஆப்ஷன். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த டிஎல்சினா என்ன, டிஎல்சி இல்லாமல் இருக்கக்கூடிய நார்மலாக டவுன்லோடபிள் கண்டென்ட்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பாருங்களேன் சைடில் வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த கேம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நட்டோம். இது வந்து பர்ச்சேஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஐகான் இப்போ அசாசின்ஸ் க்ரீட் ரீமாஸ்டர்லாம் பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்குதா. அதே மாதிரி ரீமாஸ்டர்லேருந்து பிளாக் ஃப்ளாக் பாருங்கள், எனக்கு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்குது. அதே சிண்டிகேட் பாருங்கள், ஜஸ்ட்டு டிஎல்சி மட்டும் தான் காமிக்குது, டவுன்லோடபிள் கண்டென்ட் காமிக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்சி மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. நான் வந்து கண்டென்ட் அதாவது கேம் ஃபுல் கேம் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வாங்கலை. நல்லா பாருங்களேன், இது பாருங்களேன் சைடில் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஷிப் போட்டிருக்கு பாருங்கள், ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு லாக் போட்டிருக்குன்னா இது பிஎஸ் ப்ளஸ் இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த கேம் ஃப்ரீயாகவே கிடச்சிது டிஎல்சியோடையே. ஆனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேமாக தான் எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா, ஒரு சில கேம் ஃபுல் கேமாக கொடுப்பாங்க, ஒரு சில கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் கேம் மட்டும் கொடுப்பாங்க. இது வந்து எனக்கு ஃபுல் கேமாக கிடச்சனால இதில் வந்து பாருங்களேன் எனக்கு ஆல்ரெடி பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்ன்றது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆனால் அது லாக்கு விழுந்துருச்சு. இந்த லாக்கை நான் எடுத்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுத்தாலுமே இப்போ போய் என்னால் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், பட் நான் அதை வந்து பை பண்ணணும். அதே நான் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்னா அதை பை பண்ண தேவையில்ல, டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், இதெல்லாம் டவுன்லோடபிள் கண்டென்ட் காமிக்குதா, இது டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கலாம். பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை லாக் காமிக்காமல் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் மட்டும் காமிக்கும். சப்போஸ் எனக்கு பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் கேம் மட்டும் தனியாக ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ கீழே வந்துருங்க, ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ன்னு போட்டிருக்க பாருங்கள். இதெல்லாம் 23 கேம்ஸ் இருக்கும், இந்த 23 கேமுமே எனக்கு வந்து பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தனால தான் வந்து என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சுது. மேலேயே போட்டிருக்க பாருங்கள், ரீசப்ஸ்கிரைப் டு ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ், இது பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்த லாக் எடுத்து விட்டு ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் கால் ஆஃப் டியூட்டி வேர்ல்டு வார், கிரீட் ஃபாலு, அப்புறம் வந்து பாருங்கள் ஹாலோ நைட்டு, அப்புறம் ஷேட் ஆஃப் வார், 2K20, ஷேட் ஆஃப் த கொலாசஸ், அப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீப்பு, வேம்பயரு, ஜாம்பி ஆர்மி 4, டெட் வாரு, அப்புறம் வந்து பாருங்கள் வாம்ஸ் ரம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் நான் திருப்பி ரெனியூவல் பண்ணால் தான் வந்து என்னால் ப்ளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சக்கூடிய மெத்தட் தான். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரதையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி பிஎஸ் ப்ளஸில் வரக்கூடிய கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுன்றது, அது பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியுமா, இல்லைனா ஆல்ரெடி ரினியூல் பண்ணாலும் ப்ளே பண்ண முடியுமான்றது தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கேம்ஸையும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் பேஜில் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாதக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 10 கேம் கிட்ட மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். அந்த இந்த 10 கேமுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோல்டர் போட்டு தான் வைக்கணும். இப்படி போட்டு வைக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸை வந்து உங்களால் வந்து ஓவர் டைம் சர்ச் பண்ணி தான் இல்லாட்டி லைப்ரரியில் போய் தான் ப்ளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.